பாபின் வேணாலும் பாபின் போல இந்த ராடு அசரிஸ் எல்லாமே ஃப்ரீ வரும். ஊசி நூல் ரைடரு நீடில் ஒன்று ஸ்பேர் இருக்கும் எல்லாமே வரும். ராடை இன்சர்ட் பண்ணிட்டா நூல் கண்டே வாங்கி ஆட் பண்ணி லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத்தை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த நெட்டை ஃபுல் டைட் பண்ணிட்டா ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும். சரிண்ணா, இதை கொஞ்சம் லூஸ் பண்ணால் லாங் டிஸ்டன்ஸ் வரும். ஓவர் லூஸ் பண்ணால் ஓவர் லாங் வரும். இதை விட நம்ம திக்கான கிளாத் தைக்க மாட்டோம். மெயின் திங் பதில் பனியன் கிளாத்தே ஸ்டிச் பண்ணலாம். ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குன்னா லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த ஜீன் உள்ள அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா, ஜஸ்ட் ஃபுல் ப்ரெஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க, ஆட்டோ மூவர் அதுவே மூவ் ஆகும். குழந்தைங்க டிராயரு கட்டன் கிளாத் பில்லோ கவர் ஸ்கிரீன் கிளாத் டேபிள் கிளாத் நைட்டி சுடிதார் ஜீன்ஸ் லெதர் பேக்கே தைக்கலாம். ஜஸ்ட் பட்டன் மட்டும் ஆன் பண்ணா போதுமான சேம் அதே மாதிரி தான். இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை பிரஸ் பண்ண போதும். சாரி ஃபால்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுவாங்க. சாரி ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தா ஹாஃப் மீட்டர் வரைக்கும் கிளாத் உள்ள இன்சர்ட் ஆகும். ஜஸ்ட் அப்படியே உள்ள யூ டர்ன் பண்ணிக்கலாம். யூ டர்ன் எஸ் டர்ன் எப்படி வேணா டர்ன் பண்ணலாம். டெலிவரி த்ரோட் பேனிங்கே உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு. இல்லை குழந்தைங்க ஃபிங்கர் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, எம்டி ஆடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஹெட் வந்து ஃப்ரண்ட் வந்து பேக் ஜாயின் பண்ணக்கூடாது சார். பேக்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும், வேற ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே ஆயில் எல்லாம் தேவை கிடையாது. நீங்க ஸ்டக் ஆகிறத நீங்க 6 மாசம் யூஸ் பண்ண 1 இயர் யூஸ் பண்ண வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது நான் உங்களுக்கு. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல கிட்ட இருக்க சஞ்சய்ராம் மார்க்கெட்டிங்க வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க, ரொம்ப டிஃபரெண்டா யூனிக்காவும் இருக்கும். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், உங்க பேரு, உங்க கம்பெனி நேம் சொல்லிருக்கீங்க. கம்பெனி பேர் பார்த்தா சஞ்சய்ராம் மார்க்கெட்டிங்னா. உங்களுக்கு திருப்பூர்லயே ஆபீஸ் இருக்கு, கடலூர் பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து மெயின் பார்த்தா ஹேண்ட் ஸ்விங் மிஷின், கையிலே தைக்கும் தையல் மிஷின். சூப்பர். நம்ம பெரிய மிஷின் பாத்துருக்கோம், 30,000-40,000 வாங்குவீங்க. அதுலயே நம்ம ஜீன்ஸ் தைக்க முடியாது, லெதர் பேக் தைக்க முடியாது. இதுல ஜீன்ஸும் தைக்கலாம், லெதர் பேக்கும் தைக்கலாம். என்ன சும்மா சொல்லாதீங்க, இதுல எப்பنا தைக்க முடியும்? ஜஸ்ட் பார்த்தா ஸ்டாப்லர் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் பாருங்க, ஒரு ரன் பண்ணி காட்டுறேன், ஃபுல் டெமோ காட்டுறேன் பாருங்க. நான் சரி, நான் காட்டுங்க. உங்க லெதர் பேக்கை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தா இப்படி வரும் உங்களுக்கு. ஓகேனா, ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டீங்கனா உள்ள வந்து அசரீஸ் எல்லாமே ஃப்ரீ வரும். நீடில் ஒன்னு ஃப்ரீ வரும், எல்லாமே ஃப்ரீ வரும். ஃப்ரெஷ் பீஸ் பாபினோட வரும்னா இது வந்துடும். பாபின் வேணாலும் பாபின் போல இந்த ராடு அசரீஸ் எல்லாமே ஃப்ரீ வரும். ஊசி நூல் ரைடரு நீடில் ஒன்று ஸ்பேர் இருக்கும் எல்லாமே வரும். சூப்பர்ண்ணா. ஜஸ்ட் பாபின் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம்ண்ணா, பாபின் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாபின் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ராட் நாங்களே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாங்களே ஃப்ரீ தருவோம். அந்த ராடை இன்சர்ட் பண்ணிட்டா நூல் கண்டே வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. பெரிய நூல் கண்டு போது அடிக்கடி நம்ம பாபின் வைண்ட் பண்ணி போகணும் அவசியம். பெரிய நூல் கண்டே வாங்கி இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணிட்டு த்ரெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஹோலில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஹோல்ல இந்த ஆமாம் அதை காட்டுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க, தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாம். ரெண்டாவது மெயின் திங் பார்த்தா இந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாண்ணா. உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணா போதும், லாக் ஆயிரும். ஆமாம், ஸ்விங் மிஷின் ரோல் பண்ணுவீங்க இல்லை, ரோல் பண்ண வேண்டாம்னா வச்சு ப்ரெஸ் பண்ணா போதும். சரிண்ணா. ப்ரெஸ் பண்ணிட்டு நீடில் த்ரெட்டை ஜாயின் பண்ணும்போது ஓகே, பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு வரணும், பின்னாலேருந்து முன்னாடி வரணும், பின்னாடி முன்னாடி வரணும். தையல் மிஷின் சைடில் ஜாயின் பண்ணுவீங்க. இது பார்த்தா பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு வரணும். சரிண்ணா. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னா நாங்களே ஒரு அசரீஸ் ஒன்று ஃப்ரீ தருவோம்ண்ணா. இந்த ரைடர் பார்த்தா ஹோல் தெரியும் பாருங்க, கம்பி மாதிரி இருக்கு. ஆமா, சின்ன கம்பி மாதிரி ஒன்று இருக்கு. இதை வந்து ஜஸ்ட் ஊசி ஹோல்ஸ்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. இந்த த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் பேக்ல எடுத்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து த்ரெட் ஜாயின் பண்ணிடலாம். ஓ, ஐசைட் ப்ராப்ளம் பார்த்தீங்களா, ஈஸியாக வரும் அவங்களுக்கு. கிளாத் இன்சர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா. மெயின் திங் இதுதான், இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத்தை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ குழந்தைங்க கட்டன் கிளாத் பில்லோ கவர் ஸ்க்ரீன் கிளாத் டேபிள் கிளாத் நைட்டி சுடிதார் ஜீன்ஸ் லெதர் பேக்கே தைக்கலாம் நீங்கள். இல்லை என்னன்னா சொல்கிறீங்க, ஸ்டிச் பண்ணி பாருங்கண்ணா. உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுங்களா? நம்ம இப்படி 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 பண்ணலாம். உங்களுக்கு டைலரிங் தெரியுமாண்ணா? தெரியாதுல்ல, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த கிளாத் இப்படி ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. சரிண்ணா. ஃபுல் ப்ரெஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சும்மா தைச்சு பாருங்க. ஃபுல் ப்ரெஸ் அவ்வளோதாண்ணா, சும்மா அழு தெளித்து விடுங்க. நீங்கள் மூவ் பண்ணாதீங்க, அதுவே மூவ் ஆகும். நீங்கள் இது இழுக்க வேண்டாம், பேருக்கு பிடிச்சா போதும். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். 5 மினிட்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸ்டிச்சஸ் தெரியுங்களா? தெரிஞ்சு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுனா இந்த நெட்டை ஃபுல் டைட் பண்ணிட்டா ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும். சரிண்ணா. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணால் லாங் டிஸ்டன்ஸ் வரும். ஓவர் லூஸ் பண்ணால் ஓவர் லாங் வரும். உங்களுக்கு 3 ஸ்டிச்சுமே போட்டு காட்டுறேன் பாருங்க. சரிண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும். உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப குட்டி 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 குட்டியாக வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? ரொம்ப குட்டி 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 குட்டியாக வரும். இதை கொஞ்சம் லூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசு பெருசாக வரும்ண்ணா. இப்போ ஸ்விங் மிஷினில் மொத்தம் 3 டைப் தான் பண்ணுவாங்க, சின்னது பெருசு மீடியம், மொத்தம் 3 டைப் தான் பண்ணும். இப்போ தெரியுதுங்களா? கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க, தெரியும். தெரியுதுங்களா? இதை இன்னும் லூஸ் பண்ணீங்கன்னா ஓவர் லாங் வரும்ண்ணா உங்களுக்கு. இன்னும் ஓவர் பெருசு பண்ணலாம் நீங்கள். ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. மொத்தம் 3 ஸ்டிச்சஸ் வரும் உங்களுக்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் மீடியம், மொத்தம் 3 வரும் உங்களுக்கு. ஸ்டிச் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணும்போது பிளேடு இல்லை சீசர், த்ரெட்டை கட் பண்ணிட்டு கிளாத் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தானா? இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதை நம்ம போட்டு புல் பண்ணி பார்த்தாலும் ஸ்டிச்சஸ் பிரியாதுண்ணா. அந்தளவுக்கு சும்மா பிடிச்சி பாருங்க, எப்படிங்கண்ணா? சும்மா இழுங்க,
இதுக்கு மேலே இழுங்க ஒன்றாவது துணி தான் கிளியுமே தவிர ஸ்டிச்சஸ் பிரியறது சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு ஃபுல் ஃபை எவ்வளோ ஃபோர்ஸ் ஆனால் நம்ம புல் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம கிழிக்க போகிறது தெரியல, அந்த ஸ்டிஃப் தெரியுதுல உங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ ஸ்டிச்சஸ் பிரிச்சாலும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பிரியாது. மெயின் திங் பார்த்தா இப்போ ஸ்விங் மிஷினில் நீங்கள் எம்டியாக பெடலிங் பண்ணால் ஊசி வந்து கட் ஆகிடணும். இப்போ எம்டியாக பெடலிங் பண்ணால் ஊசி கட் ஆகிடும், த்ரெட் உள்ளே போய் லாக் ஆகிடும். இது த்ரெட்டோட லெங்க்த்து பார்த்துக்கோங்க, எத்தனை டைம் வேணால் ப்ரெஸ் பண்ணலாம், ஊசியும் உடையாது த்ரெட்டும் உள்ளே போய் லாக் ஆகாது. அதே மாதிரி குழந்தைங்க ஃபிங்கரே உள்ள வச்சா இன்சர்ட் ஆகாது. கை தறி குழந்தைங்க விரல் வச்சா இப்போ விரல் பஞ்ச் ஆயிடும்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்களா? அது பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபுல்லாகவே பண்ணலாம், சேஃப்டி தான், ஃபுல்லாக 100% சேஃப்டி உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ குழந்தைங்க ஸ்கூல் பேக்கில் பார்த்தா ஷோல்டர் ரிப்பு கட் ஆகும், அடிக்கடி நம்ம வெயிட் ஓவர் வெயிட் ஏற்றுறதுனால நம்ம அதுவும் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் பேக் மட்டும் எடுக்கலாம். இப்போ இது பார்த்தா எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்க உங்களுக்கு, இதான் ஷோல்டர் ரிப்பு, இதை விட திக்னஸ் வராது உங்களுக்கு. இதில் ஜஸ்ட் அப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பிடிக்க வேணாம்னா லெஃப்ட் சைடில் மட்டும் பிடிச்சா போதும். ஃபுல் ப்ரெஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்கள். ஆட்டோ மூவர் அதுவே மூவ் ஆகும், நம்ம மூவ் பண்ண வேண்டாம். ஆட்டோ மூவர் இது வந்து ஸ்டார்டிங் த்ரெட்னா, இது ஸ்டார்டிங் த்ரெட் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுங்களா? இதை விட நம்ம திக்கணக்கெல்லாம் தைக்க மாட்டோம். ரிமூவ் பண்ணும்போது பிளேடுல சீசர் த்ரெட்டை கட் பண்ணிட்டு கிளாத் ரிமூவ் பண்ண வேண்டியதான். வேற எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 100% ஒன்றும் அவங்க தச்சஸ் பிரியதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு தைக்கிறவங்க ஒரு சின்ன ஸ்டிச்சுக்கே பார்த்தீங்கன்னா 40-50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னா. இப்போ மெயின் திங் பார்த்தா நம்ம ஷர்ட் பாக்கெட் பண்ணி லாக் பண்ண லாக் பண்ணி பிரியும். இப்போ ப்ளவுஸ் பீஸ் ஸ்ப்ரிங் கட் அக்கிள் ஷேப் குழந்தைங்க ட்ராயர் வீக்கெட்டில் பிரியும். குழந்தைங்க மேக்ஸிமம் பார்த்தா ஜீன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஜீனும் தைக்கலாம், லெதர் பேக் தான். மெயின் திங் பார்த்தா பனியன் கார்த்தே ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் இல்லை பனியன் கார்த்து ஸ்விங் மிஷின் ஸ்டிச் பண்ண முடியாது. ஏடி சார் எல்லா கிளாத்தும் தைக்கலாம். நீங்கள் வாரண்டி, இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குன்னா லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் மெயின் திங் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட், இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஊசியில் பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரைடர் வரும், கரெக்டாக ஃபாலோ பண்ண, இதுதான் மெயின். அதில் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, த்ரெட்டை வந்து ரோல் பண்ணுவாங்க. ஓகே, அது ரோல் பண்ணக்கூடாது, உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ண போதும். உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணால் ஈஸியாக த்ரெட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தா இப்போ ஜீன்ஸ் வேணால் ஜீன்ஸ் ஸ்டிச் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஜீன் உள்ள அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிண்ணா, ஜஸ்ட் ஃபுல் ப்ரெஸ் ஃபுல் ரிலீஸ் மட்டும் பண்ணுங்க. ஆட்டோ மூவர் அதுவே மூவ் ஆகும். அந்த பசங்களை டக்கு பிடிக்கிற குழந்தைங்க ட்ராயரு கட்டன் கிளாத் பில்லோ கவர் ஸ்க்ரீன் கிளாத் டேபிள் கிளாத் நைட்டி சுடிதார் ஜீன்ஸ் லெதர் பேக்கே தைக்கலாம். சூப்பர்ண்ணா, தெரிஞ்சுங்களா? ரிமூவ் பண்ணும்போது த்ரெட்டை கட் பண்ணிட்டு கிளாத் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம போட்டு புல் பண்ணியே பார்க்கலாம், ஸ்டிச்சஸ் பிரியாது. பிரியாது, ஆமாம் ஆமாம், எவ்வளோ திக்னஸ் இருந்தாலும் ஸ்டிச்சஸ் பிரியாது உங்களுக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்த மாடல்லாம் உங்களுக்கு. ஓகே, இது அட்வான்ஸ் மாடல். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்கு மாடல் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேட்டரி டைப் வரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஆமாம், இது வந்து பார்த்தா ஹேண்ட்மேடாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓகே, இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பே கிடையாதுண்ணா, ஜஸ்ட் பட்டன் மட்டும் ஆன் பண்ணால் போதுமான. சேம் அதே மாதிரி தானே, இது நம்ம இதில் எப்படி நம்ம பாபின் பர் நூல் கண்டு போடுறோமோ சேம் அதே மாதிரி இதுலேயும் நூல் கண்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிண்ணா, ஓகே. த்ரெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் அதே தான், இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்ஸ் ஜஸ்ட் வந்து லாக் பண்ணுறோம், ரெண்டாவது இந்த ஃப்ரேமுக்கு நடுவில்னா தேர்டு ஊசி நூல்கோ. அதே சேம் அதே தான், அதே ப்ரொசீஜர் தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் இப்படி கிளாத் இன்சர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மேலே இந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிவிட்டு கிளாத் உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணி பாருங்க. அவ்வளோ அவ்வளோதான், கிளாத்தை புல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதே மூவ் ஆகும். ஆட்டோ மூவர் தான் அவ்வளோதான், ஆஃப் பண்ணும்போது பேக் சைடு ஆஃப் பண்ணுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இதில் டேர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்க, யூ டேர்ன் எஸ் டேர்ன்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்க, ஜஸ்ட் கிளாத்தோட டைரெக்ஷன் மட்டும் நீங்கள் மாற்றினா போதுமானது. ஓ, இப்போ சாரி ஃபால்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுவாங்க, சாரி ஃபால்ஸ்லாம் பார்த்தா 1/2 மீட்டர் வரைக்கும் கிளாத் உள்ள இன்சர்ட் ஆகும். ஜஸ்ட் அப்படி உள்ள யூ டேர்ன் பண்ணிக்கலாம், யூ டேர்ன் எஸ் டேர்ன் எப்படி வேணால் டேர்ன் பண்ணலாம். துணியை மட்டும் டைரக்ஷன் மாத்தினா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஆட்டோ மூவர் உங்களுக்கு, இது இப்போ ஏஜ்டு பீப்புள் யார் வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரியவங்க பார்த்தா வச்சுக்கலாம், ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பட்டன் டைப், ப்ரெஸ் பண்ணா போதுமான, வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம். இது பார்த்தீங்கன்னா 999 ரூபா. இப்போ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக வந்து 699 ரூபாய் தருதுண்ணா. சூப்பர்ண்ணா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு மேனுவல் டைப்பு வித் 1 இயர் வாரண்டி இருக்கு, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குண்ணா, ஃப்ரீ சர்வீஸ். 1 இயரில் பீஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். ஆஃப்டர் 1 இயர் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குண்ணா. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 1500 ரூபா வரும். இப்போ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக வந்து 999 ரூபா வரும். 1000 ரூபா வரும், 1 வருஷம் வாரண்டி இருக்கு, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் மேக்ஸிமம் சைனால இருந்தால் வரும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனா ஐட்டம் வரும் உங்களுக்கு. ஆன்லைனில் போடுவாங்க 450, 550, 600, 350 போடுவாங்க. இதில் பாக்ஸில் பார்த்தா மேட் இன் இந்தியான்னு பிரிண்டிங்கே இருக்கணும் அவங்களுக்கு. ஓ,
சூப்பர்ண்ணா இது மேட் இன் இந்தியா தான் ஆமா இது பாக்ஸ் வந்து மேட் இன் இந்தியன் பேர் அதனால தான் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரணும் இல்லை வாரண்டி கொடுக்க மாட்டோம் இது ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு டெலிவரி சப்போர்ட்லாம் என்ன மாதிரி கொடுக்குறோம் டெலிவரி த்ரோட் பேன் இண்டியா உங்களுக்கு ஃப்ரீனா உங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா எல்லா சடன் டெலிவரி
ஹேண்ட்மேடாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஷர்ட் பாக்கெட்டே நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் இப்போ இந்த உங்களுக்கு டேமேஜ் ஆகணும் ஷர்ட், நீங்கள் வந்து ஷர்ட் ரிமூவ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே உள்ள வச்சு பண்ணலாம். நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே பாடியில உங்களுக்கு இனிமே டச் ஆகாது. உங்களுக்கு மெயின் திங் பார்த்தா 100% சேஃப்டி தான் உங்களுக்கு. இல்ல குழந்தைங்க ஃபிங்கர் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, எம்டி அடிச்சாலும் ஒன்றும் ஆகாது, கம்பாக்டா இருக்கும், சேஃப்டியா இருக்கும். அப்புறம் டிராவல் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு லேடிஸ் ஹேண்ட் பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம், நம்ம பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஒன்னா தெரியவே தெரியாது உங்களுக்கு, ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கான்ட்டு கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வாங்கி வச்சிருந்தா பக்கத்துல எங்க வாங்கினீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா மெயின் ரெஃபரன்ஸ் சேல் தான். இப்போ நீங்க வாங்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரது அதுதான் மெயின் சேல்ஸ். ஓகே ஓகே, இந்த ரேட்டுக்கு வெளியே எங்கேயும் தரமாட்டாங்க, எங்கேயுமே இருக்காது உங்களுக்கு. அது மேட் இன் இந்தியன் பீஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. மெயின் வந்து இதுதான் உங்களுக்கு சைனா பீஸ் கிடைக்கும், 350, 400, 500, 600 விற்பாங்க. இது இந்தியன் பீஸ் பாக்ஸில் வந்து பிரிண்டிங்கே வரும் உங்களுக்கு. ஓகே சூப்பர். இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா என்ன மெத்தட்னா, கீழே ஸ்கோலிங்கில் நம்பர் இருக்கணும், வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், இதான் ஜிபே நம்பர் கீழே கொடுத்துருப்போம். ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்பினா கொரியர் இன்னைக்கு போஸ்ட் ஆகும், வித்தின் 2 days வந்துடும் உங்களுக்கு. ரெண்டு நாளில் சேஃப்டி வீட்டுக்கே வந்துடும். டோர் டெலிவரி தான் அவங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் சேஃப்டியாக அமைக்கிற வரைக்கும் உங்கள் பொறுப்பு. கண்டிப்பாக உங்கள் கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, கஸ்டமருக்கு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது சார், லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் வரும் உங்களுக்கு. மெயின் திங் பார்த்தா இல்லை, எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எலக்ட்ரானிக்ஸோ கிடையாது உங்களுக்கு, சர்வீஸே மெயின் வராது உங்களுக்கு. அதே பற்றி பார்த்தா குழந்தைங்க கூட ஆப்ரேட் பண்ணலாம், பெரியவங்க ஆப்ரேட் பண்ணுற அவசியம் இல்லை, வீட்டில் ஜஸ்ட் டிவி பார்த்து கூட ஆப்ரேட் பண்ணலாம். இதில் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது, த்ரெட் வந்து ஃப்ரண்ட் வந்து பேக் ஜாயின் பண்ணக்கூடாது சார், பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஓகே, வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே ஆயிலெலாம் தேவை கிடையாது. நீங்கள் ஒன் இயர் ஒன்ஸ் சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் போட்டால் போதும், இயர்லி ஒன்ஸ் போட்டால் போதும். சூப்பர். மற்றபடி ஸ்டக் ஆகிறது நீங்கள் 6 months யூஸ் பண்ண, 1 year யூஸ் பண்ண வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாதுண்ணா உங்களுக்கு. ஓகே, நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துனா அது கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.